Hi friends, this is Hema. Welcome back to our channel utipz. In the video, we will talk about the Paramedical Admission and Counselling demo. Many students have asked demo video, so we will make this video. Paramedical Admission and Counselling, we have 3 processes. In the 3 processes, we have one thing. Over process, we have to do 15 First process is admission. In the admission process, we have to fill the online application form. In the online application form, we have to fill 1 month time. In the 1 month, நம்மளுக்கு வந்து ஒரு 15 டேஸ் கழிச்சு rank list வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. Rank list வந்து உங்களுடைய community wise உங்களுடைய 12th cut off marks பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 15 டேஸ் கழிச்சு நம்ம ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. நம்ம பார்த்த இந்த process எல்லாமே paramedicalக்கு strength official website இருக்கு. ஒன்னு வந்து selection committee, இன்னொன்னு health and family welfare department. இதுல தான் நமக்கு வந்து எல்லா process மே நடக்கும். அதாவது நீங்க online application form fill பண்றதுக்கு, அதுக்கு அடுத்து உங்களுடைய rank list release பண்றது இந்த ரெண்டு official website தான். நீங்க counseling attend பண்ணக்கூடியதும் இந்த ரெண்டு website தான். ஏன் அதுக்கு அப்புறம் counseling attend பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு என்ன college alert ஆயிருக்கு அப்படிங்கறதுமே இந்த ரெண்டு official website தான் நமக்கு தெரியப்படுத்துவாங்க. எப்படி தெரியப்படுத்துவாங்க அப்படினா இங்க நோட்டிபிகேஷன் அப்படி இருக்குது பாத்தீங்களா இந்த நோட்டிபிகேஷன் கீழ பாத்தீங்கன்னா ஸ்க்ரோல் ஆயிட்டே இருக்கு பாத்தீங்களா இந்த நமக்கு வந்து எப்போ நம்ம வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணனும் அப்படிங்கற லிங்க் கொடுப்பாங்க அத கிளிக் பண்ணி தான் நாம என்ன பண்ணனும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணனும் Official website la and the notification la vandha link neenga click panninga ungalku indha mari oru home page indha mari oru screen vandu display aagum so adula kekkra information pathinga ungalku login id email id and password idha kuduthu neenga vandu first step ah pandreenga ungalaudi login id alladhu email id vandu mobile number alladhu unga mail id kuduthu ungalaudi password kuduthu neenga login pananum adha dhaan first step user registration and second step login third step நீங்க அதுக்குள்ள லாகின் பண்ணிட்டு நீங்க உள்ள போகும்போது உங்களுக்கு பர்சனல் டீடைல்ஸ் இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ண சொல்லும் இது எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் சோ ஆன்லைன்ல தான் நீங்க ஃபில் பண்ண போறீங்க ஸ்டெப் 3 வந்து உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்பா பேரு அம்மா பேரு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இந்த எல்லா டீடைல்ஸும் கேக்கும் ரெக்கார்ட் ஃபீல்ட்ஸ்ல அதெல்லாத்தையும் நீங்க ஃபில் பண்ணனும் ஸ்டெப் 4 வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து யூ ஆர் பிலாங்ஸ் டு ஸ்பெஷல் கேட்டகரீஸா இருந்தீங்கன்னா லைக் எக்ஸ் சர்வீஸ் மேன் orthopedically physically disabled ஆ இருந்தீங்கன்னா அந்த காலம் வந்து எஸ் ஆர் நோ அப்படினு சொல்லிட்டு கேக்கும் அதுல நீங்க அந்த கேட்டகரி ஸ்பெஷல் கேட்டகரீஸ்ல இந்த ரெண்டு குறிப்பிட்ட இதுல இருந்தீங்கன்னா நீங்க எஸ் னு சொல்லிட்டு அதுக்குரிய அனெக்சரன் வந்து நீங்க ஃபில் பண்ணனும் மோஸ்ட்லி நீங்க இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எதையுமே ஃபில் பண்ண சொல்லி கேட்காது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அதாவது உங்களுடைய ஜெராக்ஸ் காப்பி போட்டோ காப்பீஸ வந்து அட்டாச் பண்ணி கொரியர் தான் பண்ணனும் அது நான் வந்து லாஸ்டா உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் சொல்றேன் ஸ்டெப் 4 வந்து அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரீஸ்ல நீங்க வந்து அந்த பிலாங்ஸ் டு அந்த ரெண்டு கேட்டகரி இருந்தீங்கன்னா அந்த காலம் வந்து எஸ் ஆர் நோன் கேட்கும் அதுல எஸ் னு சொல்லிட்டு நீங்க சப்மிட் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 5 உங்களுடைய பேமெண்ட் டீடைல்ஸ் கேட்கும் பேமெண்ட் டீடைல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் டீடைல்ஸ் வந்து 400 ருபீஸ் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு பே பண்ணாங்க அதுமே நீங்க பே பண்றது பேங்க் போர்ட்டல் மூலமா அதான் நெட் பேங்கிங் மூலமா நீங்க வய ஆன்லைன் மோட்ல நீங்க வந்து பே பண்ணணும் ஆஃப்டர் த பேமெண்ட் டீடைல்ஸ் ஆன்லைன் மோட்ல நீங்க வந்து ஃபீஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டெப் 6 வந்து உங்களுடைய ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன்ல அதுல வந்து உங்களுடைய 6th 7th என்ன படிச்சீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கேட்கும் அந்த இன்ஃபர்மேஷனை ரெக்கார்ட் ஃபீல்ட்ஸ்ல நீங்க ஃபில் பண்ணணும் தென் அகாடமிக் இன்ஃபர்மேஷன் அகாடமிக் இன்ஃபர்மேஷன்னா உங்களுடைய 12th நீங்க என்ன மார்க் வாங்கியிருக்கிறீங்க பிசிக்ஸ் இங்கிலீஷ் எல்லாத்துலயும் என்ன மார்க் வாங்கியிருக்கிறீங்க தென் என்ன குரூப் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் கேட்கும் அதை வந்து நீங்க ஃபில் பண்ணணும் ரெக்கார்ட் ஃபீல்ட்ல ஸ்டெப் 8 வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ராவா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா அந்த காலம்ல ரெக்கார்ட் ஃபீல்ட்ஸ்ல நீங்க ஃபில் பண்ணிக்கலாம் ஸ்டெப் 9 பாத்தீங்கன்னா நீங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் ஸ்கேன் பண்ணி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டாக்குமெண்ட்ஸ் தான் அதுதான் ஸ்டெப் 9ல நீங்க பண்ண போறீங்க ஒன்னு வந்து போட்டோ இன்னொன்னு வந்து உங்க சிக்னேச்சர் இந்த ரெண்டை மட்டும்தான் நீங்க அப்லோட் பண்ண போறீங்க வேற எந்த டாக்குமெண்ட்ஸுமே கிடையாது ஸோ போட்டோ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வித் ஒயிட் பேக்ரவுண்ட்ல இருக்கணும் 50 KB ல இருக்கணும் அடோப் ஷார்ட்
ல போய் நீங்கள் வந்து அதாவது அடோப் சிஎஸ் அப்படின்னு ஃபோட்டோஷாப்பில் போய் நீங்கள் வந்து அதை க்ராப் பண்ணிக்கலாம் 50 KB. நம்மளுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ணும்போது லைவாகவே அது எப்படி நம்ம அந்த டாக்குமெண்ட்டை க்ராப் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி சிக்னேச்சருமே நீங்கள் என்ன கேபியில் அப்லோட் பண்ணணும்னா 20 KB நீங்கள் அப்லோட் பண்ணணும். இதை ஏன் நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா, நீங்கள் 50 KB நீங்கள் அதை வந்து அப்லோட் பண்ணணும் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அபோவ் 50 மேலேனா உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து அப்லோட் ஆகாது. ஒன்ஸ் உங்களால் பண்ண முடியும்னா வீட்லேயே பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் போய் நீங்கள் கேட்டாலே அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு டாக்குமெண்ட் மட்டும்தான் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்பக்கூடியது. ஒன்று ஃபோட்டோ, இன்னொன்று வந்து உங்களுடைய சிக்னேச்சர். உங்களுடைய சிக்னேச்சரை வந்து நல்ல ஒரு ஒயிட்டில் A4 ஷீட்டில் வந்து உங்கள் சிக்னேச்சரை சைன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் 10 பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணவுடனே ப்ரிவ்யூ பாருங்கள். ப்ரிவ்யூ எல்லாத்துலேயும் எல்லா ஃபீல்ட்ஸ்லேயும் ரெக்கார்ட் ஃபீல்ட்ஸில் நம்ம வந்து ஃபில் பண்ணியிருக்கோமா. இந்த ரெக்கார்ட் ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ரெட் கலரில் ஆஸ்ட்ரிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த சிம்பிள் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சிம்பிள் இருந்துச்சுன்னா இட்ஸ் மஸ்ட் அந்த ஃபீல்டில் வந்து அந்த காலத்தில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ அதில் எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணியிருக்கோமா, கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கோமா, உங்களுடைய ஸ்கோர் எல்லாம் 12th மார்க் ஸ்கோர் எல்லாம் கரெக்டாக, உங்களுடைய கம்யூனிட்டி அட்ரஸ் எல்லாமே தெளிவாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய அப்ளிகேஷனை சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. எதுக்காக டவுன்லோட் பண்ணி எடுக்கிறோம்னா, இந்த டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷனை ப்ரிண்ட் அவுட் எடுக்கணும். ப்ரிண்ட் அவுட் எடுத்து, ஸோ நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷனை ப்ரிண்ட் அவுட் எடுக்கணும். இந்த ஃபில்ட் ஆன்லைன் அப்ளிகேஷனை ப்ரிண்ட் அவுட் எடுத்து அந்த ஹாட் காப்பியை எடுத்து அதோட சில சர்டிஃபிகேட்ஸ், அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரிஜினல் கிடையாது, உங்களுடைய ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் சர்டிஃபிகேட்ஸை இந்த டவுன்லோட் பண்ண ப்ரிண்ட் அவுட் அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து கொரியர் பண்ணணும் அல்லது ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பணும். A4 ஷீட் கிளாத்தை வச்சு கவர்ட் பண்ணி டவுன்லோட் அப்ளிகேஷனை ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதோட என்ன டாக்குமெண்ட்ஸ் என்க்ளோஸ் பண்ணணும்னா, இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், நாட் ஒரிஜினல், ஒன்லி ஜெராக்ஸ் காப்பி, தட் இஸ் ஃபோட்டோ காப்பீஸ் மட்டும்தான் நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னா, உங்களுடைய 12th மார்க் ஷீட், தென் உங்களுடைய TC, இது ரெண்டுமே ஸ்கூலில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இப் அப்ளிகபிள். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது நீங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டில் படிக்கலை, தமிழ் கேண்டிடேட்டாக நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்தவங்களாக இருந்து உங்களுடைய ஸ்கூலிங்ஸ் எல்லாமே வேறு ஸ்டேட்டில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து அங்கே ப்ரொசீட் பண்ணணும். நீங்கள் இந்த அனெக்ஷரோட, அதாவது இந்த டாக்குமெண்ட் டவுன்லோட் அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து இதை அட்டாச் பண்ணி அனுப்பணும். நீங்கள் இங்கே தான் படிச்சீங்க, இங்கே தான் வளர்ந்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்னவோ அதை நீங்கள் வந்து அனுப்பணும். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் கேட்டகரிஸில் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்குரிய எக்ஸ் சர்வீஸ் மேனோ ஆத்தோ ஃபிசிக்கலி டிசேபிள்டோ இருந்தீங்கன்னா அதுக்குரிய அனெக்ஷரையும் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பணும். தென் உங்களுடைய 10th மார்க் ஷீட், உங்களுடைய சர்டிஃபிகேட் ப்ரூஃப் வந்து 6th to 12th வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சீங்க அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப், அதாவது போனஃபைட் சர்டிஃபிகேட். இது வந்து மேக்ஸிமம் ஸ்கூலில் போய் கேட்டாலே உங்களுக்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய 12th ஹால் டிக்கெட், அதுக்கடுத்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட். ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் நீங்கள் தான் முதல் பட்டதாரியாக இருந்தீங்கன்னா எப்போவுமே அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய காலேஜ் ஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கன்செஷன் கிடைக்கும். ஸோ அதனால் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இதை பற்றின டீட்டெயில்ஸ், எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நம்மளோட சேனலில் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு அதை டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுக்கணும். அந்த ப்ரிண்ட் அவுட்டோட நம்ம இப்போ பார்த்த எல்லா சர்டிஃபிகேட்ஸையுமே அட்டாச் பண்ணணும். இந்த சர்டிஃபிகேட்ஸில் ஒரிஜினல் வந்து வைக்கக்கூடாது, ஃபோட்டோ காப்பிஸ், ஜெராக்ஸ் காப்பி மட்டும்தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணி நம்ம வந்து கொரியர் அல்லது ஸ்பீட் போஸ்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த அட்ரஸுக்கு வந்து நம்ம சென்ட் பண்ணி வைக்கணும். அது சென்ட் பண்ணுறது எப்படின்னா, நம்மளுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்முக்கு வந்து ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க, கொரியர் அனுப்புறதுக்கும் ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டைம், அந்த டேட் அண்ட் டைம் வந்து அவங்க சொல்லுவாங்க. அந்த டேட் அண்ட் டைமுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடணும், ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ அல்லது கொரியர் மூலமாகவோ நம்ம அனுப்பி வச்சிடணும். இதில் ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த 19 பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கும் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மா, எஸ் அஃப்கோர்ஸ், ஒரே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்ப போகிறீங்க. இப்போது நீங்கள் டெமோவில் பார்த்தீங்க இல்லையா, எந்த அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுல எங்கேயாவது நம்ம கோர்சஸோ காலேஜஸோ அப்ளை பண்ணோமா, இல்லவே இல்லை. ஒன்லி நம்ம என்ன அப்ளை பண்ணோம், பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதுக்கடுத்து அகாடமிக் இன்ஃபர்மேஷன், அதாவது நீங்கள் 6th to 12th எந்த ஸ்கூலில் படித்தீங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய 12th மார்க்ஸ், இதை மட்டும்தான் நம்ம என்ன ஃபில் பண்ணோம்.
அப்படின்னா எப்போ இந்த கோர்சஸ் காலேஜஸை ஃபில் பண்ணுவோம் அப்படின்னா கவுன்சிலிங் அப்போ நம்மளுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங்கோடைய டேட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த கவுன்சிலிங் அப்போ இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், என்ன கோர்ஸ் வேணும் என்ன காலேஜ் வேணும் அப்படிங்கிறத அப்ளை பண்ணுவோம். செகண்ட் இம்பார்ட்டன்ட் வந்து என்னென்னா, நம்ம இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும் போது எந்த காலத்தையுமே நம்ம வந்து பிளாங்காக விடக்கூடாது. அப்படி பிளாங்காக விட்டோம்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஹோப் உங்களுக்கு வந்து இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஆன்லைன் கவுன்சிலிங்கும் எப்படி அட்டன் பண்ணணுங்கிற டெமோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் வந்து அந்த வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எப்போ நம்மளுக்கு வந்து இந்த அட்மிஷன் பேராமெடிக்கலுடைய அட்மிஷன் கவுன்சிலிங் இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டில் வரும்போது நோட்டிஃபிகேஷன் லிங்க் ரிலீஸ் பண்ணும்போது நம்மளோட சேனலில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் எப்படி டெமோ பார்த்தீங்களோ அதே மாதிரி லைவாகவே நீங்கள் எப்படி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், எப்படி ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே நான் வந்து கைட் பண்ணுறேன். ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.